நியூஸில் பார்த்துருப்போம், சூடான் அப்படிங்கிற கண்ட்ரியில் பயங்கரமான ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள், வார் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. அங்கே இருக்க ஆர்மிக்கும் அங்கே இருக்க அதே நாட்டோட பேராமிலிட்ரிக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதோட என்ன காரணம், என்ன கதை, இவங்க மூணு பேர் தான் அதில் முக்கியமான ஆள், அது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே மேப் அதை பார்த்துடலாம். சூடான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, ரெட்சியோட பார்டர் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், லிபியா, சாட், சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக், சவுத் சூடான், எத்தியோப்பியா அண்ட் எரிட்ரியா. சவுத் சூடான் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் சூடான் கூட தான் இருந்துச்சு. 2011ல் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஸ்ப்ளிட் ஆகி வந்திருப்பாங்க. அண்ட் ஆஃப்ரிக்காலே இது வந்து தேர்டு பெரிய கண்ட்ரி இது. அண்ட் சூடான் வந்து ரொம்ப ஒரு பாவர்ட்டி, ஏழ்மையான ஒரு நாடு. பட் என்ன ஒரு கான்ட்ராடிக்டான விஷயம் என்னென்னா, அதிகமான ரிசோர்சஸ் வளங்கள் இருக்கக்கூடிய நாடு. நிறைய கோல்டு அங்கே கிடைக்கும், ஓகேவா. அண்ட் அக்ரிகல்ச்சர் சொல்லப்போனால் நைல், இந்த இது வந்து ஒயிட் நைல், ஓகேவா, இது வந்து ப்ளூ நைல், இது ரெண்டும் போய் ஜாயின் ஆகி நைல் ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே ஆரம்பிக்கும்னா சூடானில் தான், ஓகேவா. இந்த ஜாயின் ஆகிற இடம் தான் வந்து இந்த நாட்டோட கேபிட்டல், காட்டூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த சண்டை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வாங்க, என்ன பிரச்சனை, யார் கூட என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக சூடானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதோடைய வழிபாடு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40-60 இயர்ஸாகவே மிலிட்ரி ஜென்ரல்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, ஹெட்டாகிறாங்க. இங்கே டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், ஓகேவா, நம்ம கண்ட்ரி இந்தியா இருக்குல்ல, டெமோக்ராட்டிக்காக இருக்குது, மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி நடக்கவே கிடையாது, ஓகேவா. கடைசியாக இருந்தது யாருன்னா ஒமர் அல் பஷீர், ஓகேவா. ஸோ இவரே ஆக்சுவலாக ஒரு கர்னல் தான், கர்னலாக இருந்து இவர் என்ன பண்ணிடுவார், பவரை கேப்சர் பண்ணி அப்புறம் கடைசியாக ஃபீல்டு மார்ஷல் ரேஞ்ச் அளவுக்கு, த ஹையஸ்ட்டு மிலிட்ரி லீடர், ஓகேவா, அந்த அளவுக்கு க்ரோ ஆயிடுவார். ஸோ இப்போ எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகணும். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன், டார்ஃபூர் அப்படிங்கிற ரீஜன் இருக்குது, ஓகேவா. இது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ரீஜன் இது வந்து, ஓகேவா. இந்த டார்ஃபூர் அப்படிங்கிற ரீஜனில் 2003 வந்து ஒரு ரெபிலியன், அதாவது கவர்மெண்ட்டை எடுத்து ஒரு கிளர்ச்சி வந்து ஆரம்பிக்கும். எதுக்காக ஆரம்பிக்கும்னா, இந்த சூடானோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு பெருசாக எந்த கவனமும் செலுத்தலை, எக்கனாமிக்காக இவங்களை என்ன செய்கிறாங்க, தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு பெரிய படை வந்து கிளம்புது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அமர் பல்ஷீர் வந்து அவருடைய ஜென்ரல், ஓகேவா, புரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் என்னது ஜென்ரல், அவரோட ஜென்ரல், அவர்கிட்ட சொல்லி நீங்கள் போய் இந்த தர்ஃபூர் அப்படிங்கிற ஏரியா இருக்குல்ல அங்கே க்ரஷ் பண்ணுங்கள், அந்த ரெபிலியனை கட்டுப்படுத்துங்க, அடக்குங்க, கண்ட்ரோலில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்த ஒரு மிலிட்ரி டிசிப்ளினும் இல்லாமல் பயங்கரமாக மக்களை கொன்று குமிச்சாங்க. ஜீனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எத்னிக் கிளென்சிங், ஓகேவா, பெரிய இன கூட்டங்களையே என்ன செஞ்சாங்க, அழிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு அராப் கண்ட்ரி. ஆனால் இந்த டல்ஃபூர் அப்படிங்கிற ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, நான் இங்கே காமிச்சல, இது வந்து நான் அரப்ஸ், அதாவது அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் நேட்டிவ்ஸ்ப்பா, நாங்களாம் வந்து ட்ரைப்ஸு, நாங்கள் ஒன்றும் அராபுடைய டிசன்டன்ட், வழி வந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ ரெண்டுமே வெவ்வேறு இனங்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையும் வருது. பட் மிலிட்ரி இட்ஸ் வெரி பவர்ஃபுல்ல, அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா டர்பூர் அப்படிங்கிற ரீஜனில் இருக்கக்கூடிய மிலிட்ரிஸை அடித்து நடுக்கிறாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக கண்டெம் பண்ணுறாங்க. சரி இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அடிக்காதீங்க, இது வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் மிலிட்ரி என்ன பண்ணுது, எல்லா வகையான அலிகேஷன்ஸ், யூஸ் பண்ணக்கூடாத வெப்பன்ஸ் எல்லாமே பண்ணி என்ன செஞ்சாங்க, இந்த இடத்த கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல சண்டை போடுறாங்கள அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜன்ஜி வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா, ஈவில் இன் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பீப்புள் வித் கன்ஸ் இன் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கலாம், பட் நம்ம ஈவில் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப கொடூரமாக என்ன செஞ்சாங்க, சண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய நான் அராப்ஸ் கிளர்ச்சி பண்ணாங்களா, அவங்கள ரொம்ப கொடூரமாக அடித்து கொண்டு ஒழிச்சாங்க, ஓகேவா. ஸோ அதனால் ஜன்ஜி வீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இது ஒரு மிலிட்ரியாகவே ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஷீர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2013 இதை நம்ம ஒரு மிலிட்ரியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை 2013 பஷீர் தான் அதை என்ன செய்கிறாரு, ஒரு செமி ஆர்கனைஸ்டாக இருந்த ஒரு கூட்டத்தை வந்து ஒரு பேராமிலிட்ரியாக ஃபார்ம் பண்ணுறாரு, ஓகேவா. அண்ட் இந்த மிலிட்ரி வந்து யார் கீழே வருது அப்படின்னு சொன்னால், ஹம்தான் அப்படிங்கிற ஒருத்தர், ஓகேவா. இந்த ஹம்தானை உருவாக்குனது யார் அப்படின்னு சொன்னால், இவர் தான், ஓகேவா. ஸோ பாருங்கள் எப்படி யார் யார் யாரை உருவாக்கியிருக்காங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதை வச்சு தான் அங்கே புரியும், ஓகேவா. ஸோ ஹீ கிரியேட்டட் ஹிம்,
ஹீ கிரியேட்டட் ஹிம், ஓகேவா? ஸோ இந்த ஹம்தான் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ஒரே விஷயத்தில் சொல்லப்போனால் இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட நாங்கள் வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம் அப்படின்னா, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ரெபிலியனை வந்து கிராஷ் பண்ண முடியும்னு சொல்லும்போது, இவங்க ரெண்டு பேருமே அதை கிட்டத்தட்ட சப்போர்ட்டிவாக ஓகே என்னனாலும் பண்ணுங்கள் பட் ரெபிலியன் வந்து கண்ட்ரோலில் வரணும்னு சொல்லும்போது, ரொம்ப கொடூரமாக இந்த ஹம்டான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அதை கம்ப்ளீட்டாக கிராஷ் பண்ணி முடிப்பார், ஓகேவா? ஸோ இதான் நடந்திருக்கும். இன்னொன்று, இவங்களோட பேராமிலிட்டரியில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லாக் பீப்புள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக சூடானோட டோட்டல் ஆர்மியிலே எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 4 லாக், ஓகேவா? ஆக்சுவலாக அது ரொம்ப அதிகம். நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 141 crore, ஓகேவா, இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. 141 crore பாப்புலேஷனில் நம்ம வெறும் 12 லாக் தான் என்னது ஆர்மி வச்சுருக்கோம். பட் இவங்க என்னென்னா இவ்வளோ சின்ன வெறுமே 6 கோடி பேர் தான் இருப்பாங்க சூடானில், ஆனால் அவங்களுக்கு 4 லாக் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் வந்து ஆர்மியில் இருக்காங்க. அண்ட் இந்த 2 லாக் இருக்கக்கூடிய இந்த பேராமிலிட்ரி, அதாவது ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க, RSF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரிச்சான மிலிட்ரியாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெபிலியனை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட ஆர்மி, இந்த பேராமிலிட்ரி இருக்குல்ல, இதை கொண்டு போய் ஏமன் இருக்குல்ல அங்கே போய் சண்டை போட வச்சாங்க. லிபியாவில் போய் சண்டை போட வச்சாங்கன்னா சும்மா கிடையாது, காசு வாங்கிக்கிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்கிட்டேருந்து காசு வாங்கி என்ன செஞ்சாங்க, வாடகைக்கு, சிம்பிளாக தான் சொன்னாங்க, மெஷினரிஸ் மாதிரி போய் அங்கே போய் சண்டை போட வச்சாங்க. அதே மாதிரி இந்த மிலிட்ரி வந்து நிறைய கோல்டு மைன்ஸை இல்லீகலாக ஓன் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதில் வர வருமானம், ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு மிலிட்ரி தான் இந்த மிலிட்ரி, ஓகேவா? அண்ட் அதை தவிர நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இதெல்லாமே ஏகப்பட்ட இதை இவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ 2019 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு ஜென்ரல், ஓகேவா, ஜென்ரல் புர்ஹான் அண்ட் ஹெமிடேட்டி, ஓகேவா? ஆக்சுவலாக ஹம்டானை வந்து ஹெமிடேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஷீரை தூக்கி எரிஞ்சிடுறாங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. சி, மக்கள் என்ன போராட்டம் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த ஜென்ரல்ஸ் கர்னல்ஸ் இவங்க ரூல் மிலிட்ரி ரூலாகவே இருக்குது, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் டெமோக்ரஸி வேணும், மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும், எங்களுக்கு நல்ல மருத்துவம் வேணும், நல்ல படிப்பு வேணும், எஜுகேஷன் வேணும், இதெல்லாம் தான் வேணும். நீங்கள் எப்போ பாரு சண்டை போட்டு என்ன செய்கிறீங்க, எங்களை வந்து பாவர்ட்டிக்குள்ளேயே தள்ளிடுறீங்க, ஏழ்மைக்குள்ளேயே தள்ளி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் போ 2019 வந்து பஷீர் வந்து தூக்கி எறியப்படுவார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செயல்படுவாங்க, ஓகேவா? அண்ட் 2019 2021 வரைக்குமே என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கோம்னா, எப்படி நம்ம கண்ட்ரி வந்து டெமோக்ரஸி ப்ரோ டெமோக்ரஸியை மாற்றலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். மறுபடியும் 2021 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூப் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து தூக்கி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை அது இப்போதைக்கு பண்ண முடியாது, நான் தான் என்னது இங்கே வந்து இருக்கிறதுலையே ஹையஸ்ட் மிலிட்ரி ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு புர்ஹான், அதாவது இந்த மனுஷன் வந்து தன்னைத்தானே ப்ரொக்ளைம் பண்ணிக்குவார். ஏன், அதுக்கான காரணம் என்ன, திடீர்னு பர்ஹான் எதுக்கு திடீர்னு 2021 அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் இந்த தர்ஃபூர் அப்படிங்கிற ரீஜனில் சண்டை போட்டிருப்பாங்களே மிலிட்ரி கூட, ஐ மீன் அங்கே இருக்கக்கூடிய ரெபலன் கூட சண்டை போடும்போது ஏகப்பட்ட வார் கிரைம்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், ப்ரோ டெமோக்ரஸி வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்யணும், தண்டிச்சு தானே ஆகணும். ஸோ அதனாலையும் ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க, இவங்க அதை தடை பண்ணிடுறாங்க. இப்போ தடை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிற அப்படின்னு சொன்னால், புர்ஹான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எதுக்கு ரெண்டு மிலிட்ரி சூடானுக்கு, நம்ம என்ன பண்ணுவோன்னா ரெண்டு மிலிட்ரியும் ஒன்றா சேர்ப்போம், அதாவது என்னது இந்த 2 லாக், ஓகேவா, ப்ளஸ் 6 லாக், இது ரெண்டையும் ஒரே மிலிட்ரியாக ஆக்கலாம். அண்ட் எனக்கு இந்த மிலிட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த மொத்த வாரையும் கிரஷ் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ ஆச்சு, 2+4 6 லாக்குக்கு நம்ம மிலிட்ரியை ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக ரெடி பண்ணுவோம் அப்படின்னு. பிரச்சனையே அங்கே தான், என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹம்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய லீடராக, ஒரு பெரிய ஜென்ரலாக டெவலப் ஆகிட்டார். அதே நேரத்தில் புர்ஹானும் பெரிய ஜென்ரல். ஸோ இந்த விஷயத்தில் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை, இல்லை அப்படி முடியாது அப்படிங்கிறதுலாம் ரெண்டு பேருக்கும் வந்து என்னது ஃபைட் போயிட்டுருக்கு. இவர் ஆர்மி கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வச்சு கார் கூட்டும், ஓகேவா, கார்டூமில் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. அதை அப்போஸ் பண்ணி ஹம்தான், ஓகேவா, ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் பேராமிலிட்டரி இருக்குல்ல, அதை வச்சு இவரை எடுத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வார். அண்ட் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரும் என்னது இந்த வார்னால் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய உயிரிழப்புகள் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு யார் மீடியேஷன் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்னு தெரியல.
சி, அது நம்ம இனி வரக்கூடிய நியூஸஸில் பார்ப்போம். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன சூடானில் என்ன தான் பிரச்சனை, இவங்களுக்குள்ள யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படிங்கிறது. ஸோ இது தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு, இனி படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும், கரண்ட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லா வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ, தேங்க்யூ வெரி